புதிய அரசியல் வெளிவிவகார அமைச்சராக சுமந்திரன், கம்மன்பில அதிரடி தகவல். பொது தேர்தல் 662 அதிகரித்த தேர்தல் விதிமீறல்கள். யாழில் கணவன் உயிரிழப்பு, பிரிவை தாங்க முடியாத மனைவி எடுத்த விபரீத முடிவு. யாழில் அடுத்தடுத்து 3 இளைஞர்கள் உயிரிழப்பு, சோகத்தில் பிரதேசவாசிகள். வீடொன்றில் அத்துமீறி நுழைந்த மர்ம கும்பல், இரு பெண்களுக்கு ஏற்பட்ட கதி. தொடர்பான விரிவான செய்திகள். புதிய அரசியல் வெளிவிவகார அமைச்சு பதவி எம்ஏ சுமந்திரனுக்கு வழங்கப்பட உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதென பிவிதுருஹல உரிமையுவின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். அத்துடன் புதிய அரசில் தமிழரசுக் கட்சி இணையும் என்றும் கிடைத்த தகவலை தான் வெளிப்படுத்துகின்றேன் என்றும் உதய கம்மன்பில குறிப்பிட்டுள்ளார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு நேற்று வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு கூறினார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவை வருமாறு, நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் இலங்கை தமிழரசுக் கட்சி தமது அரசுடன் இணையும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். எனக்கு கிடைத்த தகவலைத்தான் வெளிப்படுத்துகின்றேன். இதற்கு சான்று இல்லை. நான் பிழையெனில் அதனை ஜனாதிபதி சரி செய்யலாம். தேர்தலின் பின்னர் தமிழரசுக் கட்சி அரசுடன் இணையும் சுமந்திரனுக்கு வெளிவிவகார அமைச்சு பதவி வழங்கப்பட உள்ளது என்பதுதான் எனக்கு கிடைத்துள்ள தகவல். இதற்காக 2 நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இவை இரண்டிற்கும் ஜனாதிபதி உடன்பட்டுள்ளார். இவ்வாறு இணக்கம் தெரிவிக்கவில்லை எனில் அதனையும் ஜனாதிபதி மறுக்கலாம். 2015 ஆரம்பமான சமஷ்டி அரசமைப்பு பணியை முன்னோக்கி கொண்டு செல்தல் என்பது முதலாவது நிபந்தனை. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் 2015 ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 30(1) தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துதல் என்பது 2வது நிபந்தனை. அதனை மீள நடைமுறைப்படுத்துவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது. இவற்றுக்கு ஜனாதிபதி உடன்பட்டுள்ளார். இதற்கு என்னிடம் சாட்சி இல்லை. தகவல்களை வெளிப்படுத்துகின்றேன். இல்லையெனில் ஜனாதிபதி அது பற்றி தெளிவுபடுத்தலாம். உண்மையை நாட்டு மக்களுக்கு கோரும் பொறுப்பு ஜனாதிபதிக்கு உள்ளது. சுமந்திரன் வெளிவிவகார அமைச்சராவது பிரச்சினை அல்ல. அதற்காக விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளைத்தான் பிரச்சினை என்றார். எதிர்வரும் பொது தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 662 அதிகரித்துள்ளது. தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 215 முறைப்பாடுகளும், மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 427 முறைப்பாடுகளும், 15 ஏனைய முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் 62 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ள நிலையில் தேர்தல் குறித்த வன்முறை சம்பவம் 1 பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பான முறைப்பாடுகளே இதுவரை அதிகமாக கிடைக்கப்பெற்றுள்ளதுடன் வன்முறை சம்பவங்கள் 5 பதிவாகியுள்ளன. அதன் அடிப்படையில் இதுவரையான முறைப்பாடுகளில் 522 முறைப்பாடுகளுக்கான தீர்வுகள் கண்டறியப்பட்ட நிலையில் 140 முறைப்பாடுகள் குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. யாழ்ப்பாணத்தில் திருமணமாகி 1 வருடத்தில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. புலோலி தென்மேற்கு பருத்தித்துறை பகுதியைச் சேர்ந்த 26 வயதான இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவது, குறித்த குடும்பஸ்தவருக்கு கடந்த 22 திகதி உடல் சுகயீனம் ஏற்பட்டது. இந்நிலையில் உறவினர்கள் அவரை மந்தியை வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றனர். பின்னர் அன்றைய தினமே யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மேலதிக சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்றைய தினம் உயிரிழந்தார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். இந்நிலையில் கணவனின் பிரிவை தாங்க முடியாமல் மனைவி பெருமளவான மாத்திரைகள் உட்கொண்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை பகுதியில் இளம் பாராளுமன்ற வேட்பாளர் திடீரென உயிரிழந்த சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியிருந்தது. இதேவேளை யாழ் வடமராட்சி பகுதியில் மின்சாரம் தாக்கி சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் ஒருவர் அதனால் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக அடிக்கடி சுகயீனமுற்று வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் நேற்றைய தினம் சுகயீனமுற்ற நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி
இன்று அதிகாலை 1 மணியளவில் உயிரிழந்துள்ளார். நெல்லியடி செல்லமுத்தூஸ் புடவிக்கடையில் நீண்ட காலமாக பணிபுரிந்து வந்த கரவட்டி கப்பூது பகுதியைச் சேர்ந்த மகேந்திரம் துசியரன் என்ற 34 வயதுடைய இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மேலும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் வியாழக்கிழமை உயிரிழந்துள்ளார். பருத்தித்துறை கோவில் பகுதியைச் சேர்ந்த சிவதாஸ் வயது 26 என்ற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்தவராவார். இந்நிலையில் அடுத்தடுத்து 3 இளைஞர்களின் தொடர் உயிரிழப்பு வடமராட்சி பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாணந்துறை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் கதவை உடைத்து உள்நுழைந்த முகமூடி அணிந்த இனம் தெரியாத 3 அங்கிருந்த 2 பெண்களை கூரிய ஆயுதங்களால் தாக்கி காயப்படுத்தியுள்ளதாக பின்வத்தை போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் இன்று வெள்ளிக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது. பாணந்துறை உரண்டகுடவத்த பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் வசிக்கும் 2 பெண்களே இவ்வாறு காயமடைந்துள்ளனர். போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். காயமடைந்த 2 பெண்களும் பாணந்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்த 2 பெண்களினதும் கை மற்றும் கால்களில் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பின்வத்தை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனா்.